டெக்னாலஜிலாம் ஓஹோன்னு வளர்ந்துகிட்ட இந்த அவசரகதி உலகத்தில் எதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் நடந்துருச்சு. கோயில், சர்ச்சு, மசூதியில் மட்டும்தான் கடவுள் இருக்காரு அப்படின்ட்டு அலையா அலைஞ்சு தெரிஞ்சோம். ஏதோ நடந்துருச்சு, கடவுளை மற்ற இடத்துலையும் தேட ஆரம்பிச்சிட்டோம். பேருந்து, ட்ரெயின், பைக்கு இல்லாம இருக்க முடியாதுன்னு நினைச்சோம், நடந்துருச்சே, பவ்யமா நடக்க ஆரம்பிச்சிட்டோமே. வீட்டுல பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ஒன்னா மண்ணா சேர்ந்து வர முடியாது, உட்காந்து சாப்பிட முடியாதுன்னு நினைச்சோம், வந்துட்டோமே. சென்னை பெருமாநகரத்தை மற்ற ஊர்ல இருந்து பிரிச்சு தனிமைப்படுத்த முடியவே முடியாதுன்னு நினைச்சோம், நடந்துருச்சு, தனிமைப்படுத்திட்டோம். குடும்பத்தை விட ஆபீஸ்ல சம்பாதிக்கிற பணம் தான் முக்கியம்னு நினைச்சோம், அலைஞ்சோம், நடந்துருச்சு, குடும்பம் முக்கியம்னு குந்தி கிடக்கிறோம்ல. கல்யாணம் காட்சியெல்லாம் சிம்பிளா நடத்த முடியாதுப்பா, பெரிய பட்ஜெட்ல பெரிய கூட்டத்தை கூட்டினா தான் கல்யாணம் அப்படின்னு நினைச்சோம், நடந்துருச்சே, இதோ இப்ப நடந்துருச்சே, சின்னதா ஒரு பட்ஜெட்ல 4-5 பேரை வச்சு கல்யாணம் நடந்துருச்சே. குடியை என்னால் மறக்கவே முடியாதுன்னுட்டு சலம்பல் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சோம், நடந்துருச்சு, குடியை மறந்து குடும்பத்தோட பன்னாங்குழி விளையாட ஆரம்பிச்சிட்டோமே. மாலு, பப்பு, சினிமா தியேட்டரு, KFC, பீஸா, ஜங்க் ஃபுட்டு, ஹோட்டலு, இதெல்லாம் இல்லாமல் வாழ்க்கையா அப்படின்னு நினைச்சோம், நடந்துருச்சு, வீட்டு டிவியை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம், வீட்டு சாப்பாட்டை ருசிக்க ஆரம்பிச்சிட்டோம், மிளகு ரசத்தை தேட ஆரம்பிச்சிட்டோம், சுக்குமல்லி காப்பியை சுவைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆம் நண்பர்களே, தனித்தனியாக சுய கட்டுப்பாட்டோடு வாழ முடியாது என்று நினைத்தபடி அலைந்தவர்களுக்கு சுய கட்டுப்பாட்டை தந்துள்ள கருணை காலம் அல்லவா இது. இந்த காலம் தரிகிட்டு ஓடிக்கொண்டிருந்த உன்னையும் என்னையும் தரமான, யதார்த்தமான, சரி சமமான பொழுதுகளில் எப்படி புலங்க வைத்து விட்டது பார்த்தீர்களா? சொல்லியும் சமப்படாத மனிதரை சொல்லாமலேயே சர்வ சமப்படுத்துவார் சர்வேஸ்வரன். ஆம், இறைவன் நினைக்கிறதே இயற்கை சாதிக்கிறது.